அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியில் வந்துட்டு ராக் பீச்சில் நம்ம இருக்கோம். செம்மையாக இருக்குப்பா. பின்னாடி அலையரோட சவுண்டு, அப்படியே சில்லுன்னு காற்று, கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிற சூரியன், ஸோ எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பாண்டிச்சேரி பீச்சில் அந்த பீச் சரௌண்டிங்கில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அண்ட் பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்குற மாதிரி என்னென்ன இடம் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்க மணக்குள விநாயகர் கோவில் முன்னாடி தான் இருக்கும். மணக்குள விநாயகர் கோவில்ல இருந்து ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டோட ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நிறைய கடை இருந்துச்சு. அதுல வந்து எனக்கு பிடிச்சிருந்த ஒரு கடையில வந்து நம்ம நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா பபிள்ஸ், ஸோ இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்து, அதுல வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களுடைய பேரை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி தர மாதிரி வச்சிருந்தாங்க. இது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்க போறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டெரக்கோட்டா டாய்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீட்டிலலாம் வாலில் மாட்டிருப்பாங்க, அழகா இருக்கும். ஸோ வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கடையில கூட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் அக்கா சொன்னாங்க. உங்களுக்காக வந்துட்டு வேணா 900 ரூபீஸ்க்கு வந்து கொடுக்கலாம், கடைசி ரேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி குட்டி சைஸ் கூட இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக வந்து பாட்டில் பண்ணி அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணி ட்ராயிங்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபீஸ். குட்டி குட்டி பசங்க விளையாடுற மாதிரியான உட்டனில் இருக்க டாய்ஸ் எல்லாம் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உட்டனில் இருக்கக்கூடிய குட்டி குட்டியான டாய்ஸ், யூனிக்கான டாய்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வசந்தாக்கா வச்சுருக்காங்க. ஸோ சைனீஸ்காரங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு விசிறி என்கிட்ட இருக்குது. இது வந்து ரொம்ப இப்போ நமக்கு முக்கியமாக தேவைப்படுது, பாண்டிச்சேரி ரொம்ப ஹாட்டாக இருக்குமா. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபீஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பில்டிங் தான் வந்து அரவிந்த் ஆசிரமம். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துல வந்து இந்த அரவிந்த் ஆசிரமம் ஒன்று. உள்ளே போகிறதுக்கு வந்து ஃப்ரீ தான், பட் கேமரா அலௌட் இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி வெளியிலேருந்து சொல்கிறேன். கண்டிப்பாக பாண்டிச்சேரி வரவங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு போங்க. உள்ளே போய் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டும் ஒரு மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்களும் வந்தீங்க அப்படின்னா உள்ள ட்ரை பண்ணி பாருங்க. சோ அடுத்த பிளேஸ்க்கு நம்ம போலாம். கிஸ் மீ, க்ளோஸ் யுவர் ஐஸ். பைத்தியக்காரி மாதிரி பாருன்னு நினைக்காதீங்க. இந்த ஆட்ல இருந்து நிறைய சினிமாவில் வர சீன்ஸ் எல்லாமே பொதுவாக வந்து இந்த வாலில் வந்து நிறைய இடத்துல எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வாலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பாண்டிச்சேரி வரவங்க எல்லாமே ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாலெலாம் சூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த வாலில் நம்மளும் ஒரு 4-5 கிளிக் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க வால்லெலாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறைய நிறைய மெமரிஸை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு போங்க. ஸோ அடுத்து என்ன பிளேஸ் போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம், வாங்க. ஸோ பாண்டிச்சேரியோட டே வியூ வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு காட்டிட்டு நைட்லேயும் இங்கே வந்து பயங்கரமாக லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் வியூ நான் காட்டுறேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காலையிலேருந்து பயங்கரமான ஃபன்னாக போயிட்டு இருக்கு, ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் அப்படின்னோடனே சில்லுன்னு ஒரு காற்று வாங்கினா அது நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ பாண்டிச்சேரிக்கே உள்ள பெருமையான ஒரு இடங்களில் பாண்டிச்சேரி பீச்சும் ஒன்று. ஸோ நம்ம இப்போ இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான பீச் இந்த பீச். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக அண்ட் வந்துட்டு ரொம்ப செக்யூராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீச்சில் என்னென்ன மாதிரியான பிளேசஸ் இருக்குது அப்படின்றத மறக்காமல் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ
ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பாண்டிச்சேரியோட நைட் வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காந்தி செலக்ட் டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பிளேஸ்ல நான் உட்காந்துருக்கேன். பார்க்கும்போதே கலர் கலர் பெயிண்டிங் சூப்பராக இருக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம். ஸோ இங்கே உட்காந்துக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, பாண்டிச்சேரியில் வந்துட்டு தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் லாக்டவுனே ஓப்பன் பண்ணல, இங்கே எப்படி பாண்டிச்சேரியில் வந்துட்டு தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போதான் காலையிலேருந்து நாங்கள் இங்கே சுற்றிட்டு இருக்கோங்க. இங்கே இருக்க யாருமே வந்து ப்ராப்பராக மாஸ்க் போடாமல் இல்லவே இல்லை, எல்லாருமே கரெக்டாக மாஸ்க் போட்டு கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் பாண்டிச்சேரி முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனாலே வந்துட்டு இங்கே தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு கொரோனா கேசஸ் கம்மியாகிடுச்சு. ஸோ நம்மளும் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் ஷாப்பிங் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட் எப்படின்னா நம்ம ஊரில் வந்துட்டு பீச்லலாம் அங்கங்கே கடை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளம்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் இடம் கொடுத்து அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் கடை போட்டுக்கிறதுக்கு இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ள தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ கடலில் கிடைக்கிற இந்த கிளிஞ்சல் சங்கு இதெல்லாம் வச்சு இன்னோவேட்டிவாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. பீகாக் மாதிரி, எலிக்குட்டி மாதிரி, இன்னும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்க்குறதுக்கு வீட்டில் வந்து வச்சோன்னா அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சங்கை வச்சே வந்துட்டு நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்மோக்கி பிஸ்கட் வந்து சாப்பிட வந்திருக்கோம். பொதுவாக இது வந்துட்டு ஒரு ஹைஃபையான ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ணா ஒரு யூனிபிக் பிஸ்கெட்ஸ். ஸோ செம்ம ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு பாண்டிச்சி பீச் ஷாப்பிங்க்கு வந்தோம். ஆனால் ஷாப்பிங்லாம் முடிஞ்ச பாடம் இல்லை, கொஞ்சமான விஷயங்கள் தான் என்னால் உங்கள்கிட்ட காட்ட முடிஞ்சது. அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் நிறைய 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 விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ லேட் ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்ம இந்த ஷாப் ஆன் த ஃப்ளோ முடிச்சுட்டு இன்னொரு ஷாப் ஆன் த ஃப்ளோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த டாட்டா பை பை சொல்கிறது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி, பை பை.